கங்கனா ரனாவத் லீட் ரோல் பண்ணி ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தக்காட் படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பாலிவுட்டில் மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணியிருக்குங்க. அது என்ன ரெக்கார்டு அப்படின்னா, படத்துடைய 8வது நாள் கலெக்ஷன் மட்டும் 4,420 ரூபா 50 பைசாவாம். அதாவது உலகம் முழுவதும் 2000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆன இந்த படத்துடைய 8வது நாள் நிலவரப்படி 20 டிக்கெட் மட்டும்தான் மொத்தமாக செயலாயிருக்கு. இதனால் பாலிவுட் வட்டாரங்கள் கங்கனா ரனாவத் செஞ்ச இந்த சம்பவத்தை பெருமையோட கொண்டாடிட்டு வர்றாங்களாம். கிட்டத்தட்ட 70-80 கோடி ரூபா வரை பட்ஜெட் போட்டு இந்த படத்தை 2 பாலிவுட் ப்ரொடியூசர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. ஜி ஸ்டுடியோஸ் இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் 20 மில்லியன் வியூஸ்லாம் தாண்டி போயிருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆனதுமே பயங்கர நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் மத்தியில் கிடச்சிது. ஃபஸ்ட்டு நாள் மட்டும் 50 லட்ச ரூபாயை இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தொடர்ந்து 8 நாளில் 3 கோடி கூட இந்த படம் முழுசாக கலெக்ஷன் பண்ணலை. 80 கோடிக்கு எடுக்கப்பட்ட ஒரு படம் 3 கோடி கூட கலெக்ஷன் ஆகலை அப்படிங்கிறது பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி ஃப்ளாப் ஆன அத்தனை படங்களுடைய ரெக்கார்டையும் இந்த படம் முறியடிச்சு நம்பர் ஒன் இடத்துல இப்போ இருக்கு. கங்கனா ரனாவத்தோட சினிமா கரியரில் இந்த படம் மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக கங்கனாவுக்கு ரிலீஸ் ஆன தலைவி படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர் தான். ஆனால் அப்போது கொரோனா பீக்கில் இருந்ததால் அது தலையில் கட்டிட்டாங்க. இந்த படத்தை ஓடிடியில் பார்க்குறதுக்கு இப்போ நிறைய பேர் ஆர்வம் காட்டிட்டு வராங்களாம். ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. எந்த ஓடிடி நிறுவனமும் இந்த படத்தை இப்போ வாங்குறதுக்கு முன் வரலையாம். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஜி ஸ்டுடியோஸ் கூட அவங்களோட G5 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன் வரலை. கங்கனா ரனாவத்தோட ரங்கூன், தலைவி, கட்டிப்பட்டி, ஐ லவ் நியூ இயர், ரிவால்வர் ராணி டிசாஸ்டர் வரிசையில் இந்த படம் இப்போ நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுடைய நிலைமை தான் இப்போ என்ன அப்படிங்கிறது தெரியலை.